வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டாக இருக்கும். அது பார்க்குற மூலிமா உங்களுக்கு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஓப்பன் லோ ஆல்மோஸ்ட் சேமாக இருந்து அப்படியே ஒரு நல்ல க்ரீனிஷாக ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஓவரால் ப்ரீவியஸ் டே வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் மார்க்கெட் வந்து கேப்டவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ்னஸ் தான். பட் என்ன தான் நெகட்டிவ்னஸாக ஓப்பனாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணி மேலே தான் வந்துச்சு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸ்லேயே நல்ல ஒரு ரைஸ் கொடுத்து 10,900 ரேஞ்ச் கிட்ட வந்துச்சு. 900 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12:00 வரைக்கும் இந்த ரேஞ்சிலே தான் இருந்துச்சு. 10,900 ப்ரீவியஸ் டே என்னுடைய ஹை கிட்டேயே. அடுத்து ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு மூமெண்ட்டில் ஆஃப்டர்நூன் 2:00 கிட்டலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11,000 ரேஞ்சே வந்து போச்சு. 11,000 ரேஞ்ச் போனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டால் அதுக்கு மேலே வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அந்த ரேஞ்சுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா க்ரூசியலான ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஒரே நாளில் பிரேக் த்ரூ பண்ணுற அளவுக்கு நிஃப்டிக்கு அந்தளவுக்கு ஸ்டேபிலிட்டி இன்னும் வரல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் போனதுக்கப்புறமா தான் வந்து மார்க்கெட் சின்ன ஒரு கம்பேக் கொடுத்துச்சு. பட் மார்க்கெட் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரைசிங்கான எல்லாமே வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மார்க்கெட் ஃபினிஷ் ஆகும்போது உங்களுக்கு 950 கீழே வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன தான் வந்து கஷ்டப்பட்டு ஃபார்ம் பண்ணி புல்லிஷ் ட்ரெண்டில் போனாலும் 11,000 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணணுன்றது வந்து ஒரு பெரிய ஹியூஜான ஒரு விஷயமா இன்னமும் வந்து நிஃப்டிக்கு இருக்குது. நாளைக்கு நம்மளுடைய பிரேக் அவுட் லெவலும் வந்து அந்த ரேஞ்ச் கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த 10,990 ரேஞ்ச், இந்த ரேஞ்சு பார்த்தாலே தெரியும் இந்த வந்து குருசிலான ரேஞ்ச் இப்போதைக்கு இருக்க லெவல் படி நிஃப்டிக்கு. இந்த ரேஞ்ச் பிரேக் த்ரூ ஆகிற பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியால் நல்லா மேலே வந்து புல்லிஷாக வந்து போக முடியும். இல்லாட்டி இந்த ரேஞ்ச் 10,990 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ண முடியலன்னா கஷ்டம்தான் நிஃப்டி பிரேக் த்ரூ பண்ணி போகிறதுக்கு. நாளைக்கு வேறு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐனுடைய ரேட் கட் வேறு இருக்குது. ஸோ அவங்க ரேட் கட் பற்றி என்ன சொல்ல போகிறாங்கன்னு வேறு தெரில. அது நாளைக்கு ஃபுல் டே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஸ்டாக்ஸ் தான் வந்து மொமெண்டமில் இருக்கும். ஸோ பேங்க் ஸ்டாக்கை அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா விஷயம் வந்து தெரிய வரும். நாளைக்கு ரேட் கட் வந்து பாசிட்டிவாக இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுற மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து டவுன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப குரூஷியலான இடம் வந்து சப்போர்ட் வந்து 10,888 இந்த ரேஞ்ச் கிட்ட தான் இருக்கும். இந்த 10,888-900 இந்த ரேஞ்சு கிட்ட தான் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். இந்த ரேஞ்ச் பிரேக் த்ரூ ஆச்சு அப்படின்னா நிஃப்டி கீழே தான் வரும். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் த்ரூ ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் டவுன் சைடில் வர ஆரம்பிச்சிடும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.